அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம்ஸ் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் 2025 நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்ட ஒரு கேள்வி, சார் எப்படி சார் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் 2025 செஷன் 1 எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன லிங்க்கில் போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெப்சைட்டே தெரியாமல் இன்னுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சார் எந்த வெப்சைட்டில் சார் போய் அப்ளை பண்ணணும், ஜேஇஇ மெயின் .NTA.NIC.INல போனால் நம்மளால் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் examinationservices.NIC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஜேஇஇ மெயின்ஸ் 2025 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பேஜ்ங்கிறது ஓபன் ஆயிடும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் சார் இதில் எப்படி சார் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரையும் அதோட பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளுக்க சைன்இன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களே தெளிவாக JEE மெயினோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இவங்க வந்து தெளிவாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, இதோட இதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து ஓகே கொடுக்கணும். I have downloaded the information bulletin of JEE main 2025 சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ப்ரொசீடுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவே ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஃபில் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸை ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இதில் பெருசாக எடிட் பண்ணி மாற்ற முடியாது. மேபி அப்ளிகேஷன் விண்டோ எடிட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், பட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுமாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் பாதி வேலை முடிஞ்சதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேருந்து தான் எல்லா டீட்டெயில்ஸுமே வருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர், உங்கள் பெயர் போட்டு பின்னாடி இனிஷியல், ஒரு கேப் விட்டு இனிஷியல், தென் உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட், உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் ட்ரான்ஸ்ஜெண்டர் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துடணும். திருப்பி வந்து அகெயின் வந்து அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. திருப்பியும் சேம் டீட்டெயில்ஸ் தான், உங்களுடைய பெயர், உங்கள் அப்பா பெயர், அம்மா பெயர் மற்றும் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதை கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் அட்ரஸ் கேட்பாங்க, அதாவது என்ன ஸ்ட்ரீட், என்ன லேண்ட்மார்க், ப்ளஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக், ப்ளஸ் பின்கோடு, கண்ட்ரி நம்ம இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ப்ளஸ் டிஸ்ட்ரிக் வந்து வாட் எவர் தி டிஸ்ட்ரிக், நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்கோடு கரெக்டாக கொடுத்துடணும். அதே வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் நீங்கள் கேட்பாங்க, அதில் சேம் ஆஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் கேட்பாங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ நீங்கள் இந்த JEE மெயின் இல்லை நீட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெயில் ஐடி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுமாரி 2 ஃபோன் நம்பரையும் ரெடியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட் மெயில் ஐடியும் கேட்பாங்க, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரையும் கேட்பாங்க. ஸோ ரெண்டு மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், அதுமாரி மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடியாக வச்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது அதே இமெயில் அட்ரஸை திருப்பியும் நீங்கள் டைப் பண்ணணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், தென் ஒன் மோர் மொபைல் நம்பர் கொடுக்கணும். இது ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் ஆப்ஷன் கேட்பாங்க, பட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்பர் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கிறதா இருக்கணும். திருப்பியும் அதை வந்து திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் மேபி வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம், வாட் இஸ் யுவர் ஃபேவரட், இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஆன்சர்
பண்ணிவிட்டு இந்த கேப்சா இங்கே கீழே கொடுத்துருக்க காமிச்சிருக்கக்கூடிய கேப்சாவை நீங்கள் ரைட்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பேஜுங்கிறது ஓப்பன் ஆகும். அது நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து இந்த செக் பாக்ஸ் பாருங்கள் இங்கே எல்லாமே ப்ளூ கலரில் ரைட் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுறப்ப இதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே ஐ அக்ரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போயிட்டு ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்கலாம். ஸோ ஓடிபி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு போயிருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரில் காட்டக்கூடிய ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இதில் வந்து மொத்தம் மூணு ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட். இதில் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் வந்து இங்கே சேமாக வரும். ஸோ பெருசாக நம்ம வந்து புதுசாக என்ட்ரு பண்ணணும்லாம் இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதே விஷயங்கள் தான் இதுலேயும் கேட்பாங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஸ்கூல் நேம், டென்த்து மார்க்ஸ் இதெல்லாம் தான் இவங்க வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்த மாதிரியே கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே அங்கே என்னென்னலாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் வந்துடும். கூடுதலாக இப்போ இங்கே என்ன கேட்பாங்கன்னா நேஷனாலிட்டி கேட்பாங்க, ஸ்டேட் கேட்பாங்க, கேட்டகரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படிங்கிற, அதாவது இங்கே ஆல் இந்தியா லெவல் போகிறப்ப நமக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரல் இருக்கும், அப்படின்னா இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபிசி, ஓபிசி என்சிஎல் இல்லைங்கிற பட்சத்தில் எஸ்சி எஸ்டி இது மட்டும்தான் இருக்கும். திருப்பி கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டானா இருந்தால், பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து எஸ் கொடுக்கணும். தென் டயாபெட்டிக் பேஷண்ட்டான்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுடைய ஃபேமிலி இன்கம் என்ன, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ்ட்டு அதாவது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணீங்களா, கோச்சிங் சென்டர்ஸாக இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் இந்த கேப்சா கொடுத்து என்ட்ரு கொடுத்தா சேவ் அண்டு நெக்ஸ்ட்னு வரும். ஸோ அடுத்த ப்ராசஸ். ஸோ அடுத்த ப்ராசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி கேட்பாங்க. ஐடென்டிட்டினா நீங்கள் வந்து ஆதார் கார்டு டீட்டெயிலை வந்து மேக்ஸிமம் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஸோ திருப்பி ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் கேப்சா கரெக்டாக கொடுத்து சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 மட்டும் எழுதுவாங்க, சில பேர் பேப்பர் 2A எழுதுவாங்க, மூணுமே அப்ளை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை ஃபார் செஷன், எந்த செஷன், செஷன் 1க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, செஷன் 2க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இதை போட்டுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீடியத்தில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கலாம். இங்கே ஹிந்தி காமிச்சிருக்காங்க, வாட் எவர் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனா எழுதலாம், தமிழ் எழுதுனாலும் எழுதலாம். எக்ஸாம் சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 எக்ஸாம் சிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண வைக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தமிழ்நாடு கொடுத்துட்டு உங்களுக்கு நியர்பை என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கோ அதிலேயே காமிச்சிடும். நீங்கள் இங்கே தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குங்கிறது காமிச்சிடும், அதே நீங்கள் கொடுத்துடலாம். தென் வேறு என்ன டீட்டெயில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஆக்குபேஷன், ஆக்குபேஷன்னா என்ன வேலை பார்க்குறாரு, அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்து மதரோட ஆக்குபேஷன் என்ன, மதரோட குவாலிஃபிகேஷன் என்ன, கேப்சா கொடுத்து நம்ம வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துடணும். அதுக்கடுத்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இது வரைக்கும் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்தில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்களா
ப்ளஸ் வந்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது, நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிங்களா இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பாஸ் பண்ணிங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் எய்டட் ஸ்கூலா, எந்த போர்டுக்கு கீழே நீங்கள் வந்து செலக்டாக இருக்கீங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் போர்டுனு இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க, உங்கள் ஸ்கூலோட பேர் என்ன, டென்த்தில் வந்து பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணியா மார்க்ஸ் பேஸ் பண்ணியா, மார்க்ஸ்னால் டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், இத்தனை டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்டர் பண்ணணும். இதுமாதிரி டுவெல்த்து வந்து நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்க முடியாது, அப்பியர்டு மட்டும் கொடுக்கணும். போன இயர் முடித்தவங்க வந்து பாஸ்வேர்டு கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுவாங்க, அதோட கேப்சா ப்ளஸ் இந்த டீட்டெயில்ஸ் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து அடிஷனலாக ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து ட்வின் பிரதர்ஸா ட்வின்ஸான்னு கேட்பாங்க, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்பாங்க, ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் என்டர் கேப்சா கொடுத்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு ஆல்டர்னேட் மொபைல் ஐடியும் வேணும், மொபைல் நம்பரும் வேணும், ஆல்டர்னேட் மெயில் ஐடியும் வேணும், அதுலேருந்து ஓடிபி நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு வந்து முக்கியமான எல்லாருமே கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்க கேட்குறது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், அது எல்லாமே டிஜிட்டல் காப்பியாக வேணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், தென் டென்த்து மார்க் ஷீட், இதை மட்டும் பண்ணுனா போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுமே தவிர்த்து இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு போகிறப்ப தான், ஜோசா கவுன்சிலிங் போகிறப்ப தான் நம்ம ரிமைனிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடபிள்யூ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் ப்ளஸ் டென்த்து மார்க் ஷீட், இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சா போதும். ஒருவேளை நீங்கள் டுவெல்த்து பாஸ்னா டுவெல்த்து மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து JEE மெயின் 2025 அப்படிங்கிற இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன் லிங்க்கையுமே, அதாவது இது எங்கே எப்படி அப்ளை பண்ணணுங்கிற லிங்க்கையுமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அது போக கமெண்ட் செஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்து வைக்கிறேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து JEE மெயின் எக்ஸாம் இல்லைன்னா வேறு எனி கைண்ட் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ், பர்டிகுலர்லி VIT அமிர்தா, தென் சாஸ்திரா, SRM, தென் ஐசர் கவுன்சிலிங், IMU கவுன்சிலிங், அக்ரி கவுன்சிலிங், நீட், எல்லா வகையான கவுன்சிலிங், எல்லா வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த தகவல்கள்லாம் உபயோகமானதாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.